வெல்கம் டு ஜாசிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து அரைக்கப்பளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு பேனுக்கு மாற்றிட்டு இது வந்து லைட்டாக வறுத்துடலாம். ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் இது வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஓரளவுக்கு வறுபட்டதும் இப்போ நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஆற வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா நாம் இது வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடர் பண்ண வேண்டாம், லைட்டாக குறகுறப்பாக இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நாம் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா அதே பேனில் 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்து நம்ம இதை வந்து நல்லா வறுத்துடலாம். இப்போது நிலக்கடலை வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் இதே வந்து நல்லா ஆற வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா இதோட தோல் வந்து நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம இது வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடர் பண்ண வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது வந்து பவுடர் பண்ணியாச்சு. இப்போ நாம் இது வந்து நம்ம ஏற்கனவே ஜவ்வரிசி பவுடர் பண்ணி வச்சுருந்த அதே பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் இருக்குது. இப்போ இதோட தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ நாம் இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த விழுதை வந்து நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மிக்சரில் இது வந்து சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை வந்து அலசிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். அதுக்கப்புறமா இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் இது வந்து மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எனக்கு வந்து தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது, அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துக்கல. இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சு உருட்டிட்டு நம்ம வந்து வடை ஷேப்பில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் வந்து இதே மாதிரி நாம் வந்து தட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா மாவையும் வந்து இதே மாதிரி ஷேப் பண்ணி வச்சுட்டேன். இந்த அளவில் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 12 வடை போல் கிடைக்கும். இப்போ இதை வந்து சூடான எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து 2-3 பேட்சஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் இப்போ நாம் இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்படி அப்பப்போ மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததும் இப்போ நாம் இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம ஈவினிங் ஸ்நாக் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணி ரெடியாக இருக்குது. ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். வெளியே வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்குது, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. சூடோடையே சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஆறினதுக்கப்புறமா இது வந்து ரொம்ப சாஃப்டாயிரும், அதனால் சூடோடையே சாப்பிட்டுக்கோங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாசிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.